உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் ஆபீஸ் போகாம எங்க போன? சீதாவை பார்க்க போயிருந்தேன். டேய், அது என்ன ஜெயிலா இல்ல பார்க்கா? டெய்லி போய் பார்த்துட்டு இருக்க. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பேன்? மேக்ஸிமம் 5 டேஸ் தான் சித்தி. ஓ, அதுக்கப்புறம் போக மாட்டியா? போய் சொல்லாத ராம், உன்னால அவளை பார்க்காம இருக்க முடியாது. ஆஹா, நான் போக மாட்டேன். ஆமா, அது என்ன 5 டேஸ்? 5 டேஸ்க்கு அப்புறம் நான் போக மாட்டேன். சீதா ரிலீஸ் ஆகி வந்துடுவா. சும்மா உளராம வந்து உட்காந்து சாப்பிடு. நிஜமாதான் சித்தி, சூர்யா வீட்டுல சீதா ட்ரக்ஸ் வைக்கல. அதான் தெரியுமே. உங்களுக்கு எப்படி தெரியும் சித்தப்பா? சீதா ட்ரக்ஸ் வைக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? இப்ப சொன்னீங்களே. அப்படியா சொன்னேன்? ஆமா. ராம், 5 டேஸ்க்கு அப்புறம் சீதா எப்படி ரிலீஸ் ஆவா? சித்தி, சீதா தப்பு பண்ணலன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுமா? அதான் தெரியுமே. மகா, விட்டா ரெண்டு பேரும் எல்லா உண்மைய சொல்லி சரண்டர் ஆயிடுவாங்க போல இருக்கு. ஏதாவது சொல்லி சமாளி. ஏன் இப்படி நீங்க உளறிட்டு இருக்கீங்க ராம்? இத பாரு, நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் இவங்க கிட்டலாம் நான் போய் சொல்ல சொன்னேன். சீதா ட்ரக்ஸ வைக்கல, வேற யாரோ தான் ட்ரக்ஸ வச்சாங்கன்னு நான் தான் சும்மா சொன்னேன். அப்படியா சித்தி? நீங்க போய் சொல்ல சித்தி, சரியாதான் சொல்லியிருக்கீங்க. உண்மையா ட்ரக்ஸுக்கும் சீதாவுக்கும் சம்பந்தமே இல்லை. சூர்யாவும் வைக்கல, வேற யாரோ தான் இதை வச்சிருக்காங்க. அந்த ஃப்ராடுங்க, அந்த கிரிமினல்ஸ் 4 நாளுக்குள்ள கிடைச்சிடுவாங்க. எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல பொறையேறுது? சாப்பிடும் போது பொறையேறதா? இதெல்லாம் சகஜம்தான். சரி, இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு? சீதா தான். ராம், யாரு ட்ரக்ஸ் வச்சதுன்னு சீதா சொன்னாளா? ஆமா சித்தி, சீதா சொன்னா. நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் ட்ரக்ஸ வச்சாங்களா? ராம், சீதா சொல்றதெல்லாம் நீ நம்பாதடா. நீங்க ஏன் சித்தப்பா டென்ஷன் ஆகுறீங்க? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் விடக்கூடாது. அந்த கிரிமினல்ஸ் யாருன்னு தெரியதான போது தப்பு பண்ணவங்க ஜெயிலுக்கு போவாங்க. சீதா ரிலீஸ் ஆகி வருவா. அதிக நாள் ஆகாது, ஜஸ்ட் 5 டேஸ் ஒன்லி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.